தம்ப்நெயிலில் பார்த்த உடனே என்னடா இதெல்லாம் ஒரு சந்தேகமா, இதை பற்றியெல்லாம் டாக்டர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு தோணும். ஆனால் கண்டிப்பாக இந்த எபிசோட் முடியும் போது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற திருப்தி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக குழந்தைகள், அது ஆணோ பெண்ணோ, அவங்க வந்து வயதுக்கு வர்றது அதை பூ பெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வயசு அப்படிங்கிறது வந்து 12-15 வயசு. ஸோ இந்த டைமில் தான் வந்து மோஸ்ட்லி நிறைய குழந்தைகள் வந்து வயதுக்கு வராங்க. இந்த வயதுக்கு வர்றது அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்கு எவ்வளோ பரவாயில்லைங்க. நம்ம சமுதாயத்தில் வந்து மோஸ்ட்லி பெண்கள் வந்து வயதுக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு நாலேஜ் கிடச்சிரும், அவங்களுக்கு எப்படியெல்லாம் நடந்துக்கணும், என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லேயே வந்து எல்லாருமே சொல்லி கொடுத்துருவாங்க. அதை ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க. ஆனால் இதில் ரொம்ப பாவப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் தான். இந்த ஆண் குழந்தைகளுக்கு அவங்க வயதுக்கு வந்தமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வீட்டில் இதை பற்றிலாம் யாருமே சொல்லியும் தரமாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸோ இல்லை வீட்டில் இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸுமே வந்து ஆண் குழந்தைகள்கிட்ட அவங்க வயதுக்கு வர்றதை பற்றியோ இல்லை அதில் நடக்கிற சேஞ்சஸ் பற்றியோ இல்லை அது எப்படி வந்து நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியோ சொல்கிறதே கிடையாது. இதனால் நிறைய ஆண் குழந்தைகள் வந்து இதை பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் அவங்க மட்டும் இஷ்டத்துக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு, இல்லை சமூக வலைதளங்களில் என்னென்ன வருது, இல்லை மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆணோ பெண்ணோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கும். இதை பற்றி வீட்டில் யாருமே பெருசாக பேச மாட்டாங்க. மோஸ்ட்லி ஒரு 90% ஆஃப் வீடுகளில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியும் தரமாட்டாங்க. அதுதான் நம்ம தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அந்தரங்க பகுதிகளில், அதாவது இந்த அக்கல் பகுதி, அதுக்கப்புறம் வந்து இந்த மார்பக பகுதியில் இருக்கிற அந்த நிப்பில் சுற்றி இருக்கிற முடி, அதுக்கப்புறம் பிறப்புறுப்பு அந்த இடத்த சுற்றி இருக்கிற முடிகள், ஸோ இந்த முடியெல்லாம் வந்து நம்ம ஷேவ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது நிறைய குழந்தைகளுக்கு தெரியறது கிடையாது. இந்த அந்தரங்க பகுதியில் இருக்கிற முடியை எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு உங்கள் வீட்லேயே கேட்டிங்கன்னா கூட அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 60-70% பெற்றோர்களுக்கு இதை பற்றிய புரிதல் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் அவங்களுமே இது சரியான பதில் சொல்லுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. சரி, இந்த அந்தரங்க பகுதியில் இருக்க முடி மட்டும் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வளருது, அது வந்து ஏன் வித்தியாசமாக இருக்குது, அதில் ஏன் ஸ்மெல் வருது அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். முதல்ல இந்த அந்தரங்க பகுதியில் இருக்கிற முடிகளுக்கும் மற்ற உடல் பாகங்களில் இருக்கிற முடிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு தோல் அப்படிங்கிறது, இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு தோல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருக்கிற தோலுடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து பார்க்கும்போது அதில் இந்த தோலில் நிறைய அடுக்குகள் இருக்கும். இதை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே இந்த முகப்பரு, அதுக்கப்புறம் இந்த பொடுகு, இந்த மாதிரியான வீடியோக்களில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து எபிடெர்மிஸு டெர்மிஸு அப்படின்னு சொல்லி ரெண்டு லேயர் இருக்குது. அந்த எபிடெர்மிஸ்லேயே வந்து நிறைய லேயர்கள் இருக்குது. ஸோ இந்த லேயர்களுக்குள்ளே அந்த முடியுடைய வேர் பகுதி, ஸோ அது வந்து அந்த உள்ளே வந்து ஒரு வேர் மாதிரி, ஒரு செடி எப்படி வந்து மண்ணில் வேர் பிடிச்சி வளருதோ அதே மாதிரி தோலுக்கு அடியில் ஒரு 8 மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து அந்த வேர் இருக்கும். அதுக்கப்புறம் முடி மேலே இருக்கும். இதை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா வேர்வை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொன்று இருக்கும், செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செபேஷியஸ் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முடிகளுடைய வேர்பகுதி, அந்த இடத்துல வந்து போய் அந்த எண்ணெய் சுரக்கும். ஸோ இந்த எண்ணெய் சுரப்பி, அதை வந்து சீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எண்ணெய் சுரப்பி வந்து நம்மளுடைய முடிகளில் வந்து வழுவழுப்பு தன்மை, அதாவது மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட், ஸோ அந்த எஃபெக்ட்டுக்காக தான் வந்து இது இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்வெட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லப்போ அந்த வேர்வை சுரப்பி என்ன பண்ணுன்னா, மற்ற இடங்களில் இருக்கிற அந்த தோள்கள்லாம் வந்து டைரெக்டாக தோலுக்கு மேலே சர்ஃபேஸ்லேயே வந்து ஓப்பன் ஆகிடும், தோலுக்கு மேலே வேர்வை வரும். ஸோ இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வேர்வை வந்து காஞ்சி போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து லைட்டாக கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும், உப்பு. ஸோ சோடியம் குளோரைடு இருக்கும் அதில், அதனால் உப்பு மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஆனால் இந்த அந்தரங்க பகுதியில் இருக்கிற இந்த தோல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக இருக்கிற அந்த தோள்களில் இருக்கிற ஸ்வெட் கிளாண்ட், அதாவது வேர்வை சுரப்பிக்கு பேர் வந்து எக்ரைன் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அந்தரங்க பகுதிகளில் இருக்கிற இந்த தோலில் இருக்கிற அந்த வேர்வை சுரப்பி, அதாவது ஸ்வெட் கிளாண்டுக்கு பேர் வந்து அப்போக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பெரிய வித்தியாசமே. இந்த அப்போக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அந்தரங்க பகுதியில் இருக்கிற இந்த ஸ்வெட் கிளான்ஸ் என்ன பண்ணுன்னா, நார்மலாக இருக்கிற பகுதிகளில் இருக்கிற அந்த ஸ்வெட் கிளாண்ட் மாதிரி தோலுக்கு மேலெலாம் ஓப்பன் ஆகாது. அது என்ன பண்ணும், நம்மளுடைய அந்த முடியுடைய வேர் பகுதியில் இருக்குல்ல அதில் போய் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த அந்தரங்க பகுதியில் இருக்கிற முடிகளில் சீபம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிளான்ஸும் வந்து அந்த முடியுடைய வேர்பகுதியில் தான் ஓப்பன் ஆகும். அதே மாதிரியே இந்த ஸ்வெட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அப்போக்ரைன் கிளான்ஸில் இருக்கிற அந்த செக்ரீஷன்ஸும் அந்த முடியுடைய வேர்பகுதியில் தான் போய் ஓப்பன் ஆகும்.
இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த நார்மலான பகுதியில் இருக்க தோலில் இருக்க ஸ்வெட் கிளாண்டில் சோடியம் குளோரைடு அப்புறம் வேர்வை வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த அந்தரங்க பகுதியில் இருக்கிற அந்த அப்போக்ரைன் கிளான்ஸ்னு சொல்லப்படுற அந்த ஸ்வெட் கிளாண்ட்லேருந்து வர்ற அந்த செக்ரீஷன்ஸ் வந்து வெழுவெழுன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வேர்வையில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு அப்புறம் ஃபெரமோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் இந்த ஃபெரமோன்ஸுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற விலங்கினங்களில் அது வந்து ஒரு எதிர்ப்பாலினத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு பொருளாக யூஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மனிதர்களில் இதோடைய பயன்பாடு கொஞ்சம் கம்மி தான். மேபி ஆதி காலங்களில் ஆதி மனிதன் வந்து காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற டைமில் இதுக்கு ஏதாவது யூஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து அதுக்கு பெரிய யூஸ் கிடையாது. இப்போ இந்த அந்தரங்க பகுதியிலேருந்து வர்ற அந்த ஸ்வெட் கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகிற இந்த செக்ரீஷன்ஸ் எல்லாமே அந்த முடியுடைய வேர்பகுதியிலேருந்து வந்து அப்படியே மேலே வரும். ஸோ இது வந்து நார்மலாக செக்ரீட் ஆகும்போது ஸ்மெல் எதுவும் வராது. ஆனால் நம்மளுடைய தோள்களில் கமன்சால் அப்படின்னு சொல்லப்படுற சில நல்ல பாக்டீரியாக்கள் இது வந்து அந்த தோல் மேலே இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியா இருந்தால் தான் நமக்கு இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கும். ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு சாப்பாடுன்னு ஒன்று வேணும் தெரியுங்களா. ஸோ அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், இந்த அந்தரங்க பகுதியிலேருந்து வர்ற அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதியை வந்து அப்படியே அங்கேயே போட்டுரும். அந்த சக்கையெல்லாம் அந்த சக்கையிலேருந்து வர்ற அந்த ஸ்மெல்லு தாங்க இந்த அந்தரங்க பகுதியிலேருந்து வர்ற அந்த வேர்வை துர்நாற்றத்துக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஆதி காலங்களில் மனிதர்களுக்கு அவங்களுடைய அந்த பிறப்புறுப்புகள் மற்றும் மற்ற அந்த அந்தரங்க பகுதிகளில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த முடி வந்து அங்கே வித்தியாசமாக தோன்றுது. முடியும் கொஞ்சம் வந்து நிறையவே வளருது. அதே மாதிரி அது ஒரு வித்தியாசமான பேட்டர்ன்லேயும் வளரும். அடுத்து அந்த பகுதிகளில் அந்த உறுப்புகளுக்கு இடையே வந்து உராய்வுத்தன்மை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த முடி இருக்குது. ஸோ இந்த உராய்வுத்தன்மை ஏற்படுறதுனால அந்த இடத்துல ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தடுக்கிறதுக்காக தான் இந்த இடங்களில் இந்த முடிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஆய்வுகளில் நிரூபணமாயிருக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க டாக்டர், அந்த அந்தரங்க பகுதியில் இருக்க முடிய ஷேவ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறீங்களா. சரி ஓகே, அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த அந்தரங்க பகுதியில் இருக்கிற முடியை முதல்ல எதுக்காக ஷேவ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேரை கேட்டிங்கன்னா அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும், அந்த இடத்துல முடி நிறைய வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகும், அந்த இடத்துல வந்து நிறைய வந்து தேவையில்லாத அந்த துர்நாற்றம் இருக்குது, அதனால தான் நான் ஷேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இதில் உண்மை என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த அந்தரங்க பகுதியில் இருக்கிற முடிகளை நீங்கள் ஷேவ் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்து பெரிய காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஷேவ் பண்ணுற அந்த ரேசரில் இருக்கிற பிளேடுனால அந்த இடத்துல பெரிய லெவலில் வந்து கட் இன்ஜுரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறப்புறுப்புகளில் நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக நீங்கள் வந்து ஷேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட மைக்ரோ டியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சிறு சிறு காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காயங்கள் ஏற்படுறதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த எஸ்டிடி அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பால்வினை நோய்கள். ஸோ இந்த மாதிரியான நோய்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு ஆய்வுகளில் நிரூபணமாயிருக்கு. அடுத்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஷேவ் பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கிற முடிகள் வந்து உள்நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து எதிர் திசையில் வளர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளேருந்து வெளியில் வளராமல் வெளியிலேருந்து உள்ளே வந்து முடி வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஸ்கின்ல நிறைய டேமேஜஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இந்த மாதிரி ஷேவ் பண்ணுறதுனால அந்த இடத்துல வந்து ரேஷஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஷேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சில பொருட்கள்னால அந்த பொருள் ஒத்துக்காத போகிறதுனால அந்த இடத்துல வந்து அலர்ஜிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்போ வந்து இந்த அந்தரங்க பகுதியில் இருக்கிற முடியில் வந்து ஷேவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னென்னா ஷேவ் பண்ணக்கூடாது, அதுதான் நல்லது. சரி, அப்போ எப்படி தான் அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்துறது? அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நமக்கு சில பேருக்குலாம் வந்து ரொம்ப ஓவராக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கே. சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து பெயின் அதாவது பெடிக்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெடிக்குலோசிஸ் பெயின் அப்புறம் பொடுகு, ஸோ இதெல்லாம் கூட வருது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தாங்க, அந்த இடத்துல ரெகுலராக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அந்த இடத்துக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்புறம் சிசர்ஸ் வச்சு மெதுவாக வந்து பாதுகாப்பான முறையில் வந்து அந்த முடிகளை மேலாக கட் பண்ணி விடலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த முடியை வந்து ஷேவ் பண்ணுறதுனால அது வளர்கிற டைமில் அந்த முடி வந்து தேவையில்லாமல் அங்கங்கே நம்மளுடைய ஸ்கின்ல வந்து குத்தும். அதனாலையும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த இடங்களில் வந்து உராய்வுத்தன்மையும் அதிகமாகும். அதனால் ஷேவ் பண்ணுறதை விட
அதை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம், அதை வந்து ட்ரிம்மர் வச்சும் ட்ரிம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சிசர்ஸ் வச்சும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த முடிகளை வந்து ரொம்ப எக்ஸஸாக வளர்கிற முடிகளை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு மற்றபடி அந்த இடத்த வந்து சுத்தமாக ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணாலே போதுமானது. இந்த சந்தேகங்களை பார்த்துக்கிட்டு இருக்க டீனேஜ் பசங்க அப்புறம் காலேஜ் பசங்க நீங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி இந்த டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதே நீங்கள் மட்டும் கேட்டால் பார்த்தாது, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி விழிப்புணர்வு கிடையாது. அதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்க பேரண்ட்ஸு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் வந்து வயதுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லித்தாங்க, ஏன்னா இதை சொல்லித்தர்றது வந்து தப்பு கிடையாது, இது வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நம்ம சொல்லித்தரோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த எபிசோட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன், அதுவரை இணைந்திருங்கள் என் இதயத்தில். நன்றி.